ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் சார்பாக காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட்டீன்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போது ஒரு ஸ்டேட் நியூஸ் இந்தியன் ரயில்வேஸோட நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டியர் ரயில்வே ஜோன் வந்து வேர்ல்ட் ஸ்டாலஸ்டு பியர் பிரிட்ஜை வந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் எதுக்காகனு பார்த்திங்கன்னா டு ப்ரொவைட் கனெக்டிவிட்டி இதை வந்து எந்த ரிவர் அக்ராஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரிவர் இஜாய் நியர் நூனே இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் மீட்டர்ஸ் அண்ட் இந்த பிரிட்ஜோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஆர் த்ரீ மீட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஸ்டேட் நியூஸ் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் வந்து ரிஹேன் ப்ராஜெக்ட்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க எதுக்கானு பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த யூசேஜ் ஆஃப் ஃப்ளை ஆஷ் இதோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்லேருந்து வர ஃப்ளை ஆஷை எப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிறதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளை ஆஷை எப்படி வந்து சீப்பாகவும் சேஃபாகவும் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் தான் ரிஹான் பவர் ஸ்டேஷன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோனபத்ர டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்திரப்பிரதேஷ் உத்திரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் உத்திரப்பிரதேஷோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்திபன் பட்டேல் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ இப்போ நம்ம பார்க்க போகிறதோ ஒரு ஸ்டேட் நியூஸ் நாகாலேண்ட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ செயின் எதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் இருக்கிற ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் லோக்கல் பிஸ்னஸையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இது வந்து செல்லர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கும் நடுவில் ஒரு இன்டெக்ரேட்டட் பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு செல்லர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுன்னு நினச்சாங்கன்னா இந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி செல் பண்ணிக்கலாம் பையர்ஸ் வந்து அவனுக்கான ப்ராடக்ட்ஸை பை பண்ணுன்னு நினச்சாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக பை பண்ணிக்கலாம் நாகாலாண்டோட சிஎம் யாருன்னு பார்த்திங்கன்னா நெய்ஃப்யூரியோ கவர்னர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர் என் ரவி கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஹிமா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நேஷ்னல் அஃபேர்ஸ் நியூஸ் நிதி ஆயோகோட அட்டல் இனோவேஷன் மிஷனும் நேஸ்காமோ சேர்ந்து ஒரு மாடியூல் செட்டப் பண்ணுறாங்க அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டல் திங்கரிங் லேப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடியூல் இது யாருக்காகனு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செட்டப் பண்ணிடுறாங்க இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட புதிய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக இந்த மாடியூலை செட்டப் பண்ணிடுறாங்க நிதி ஆயோகோட சிஇஓருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காண்ட் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அடல் இனோவேஷன் மிஷனோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமணன் நாஸ்காமோட ப்ரெசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெப்ஜானி கோஷ் இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அஃபேர்ஸ் பற்றின ஒரு நியூஸ் யூரோப்பியன் யூனியன் வந்து ஒன் மில்லியன் யூரோ ப்ராஜெக்ட் வந்து மகாராஷ்ட்ராலேயும் ஒடிசாலேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்மான் ஸ்ரீ எதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உம்மனோட ஸ்கில் ஹவுசிங் செக்டாரில் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் ஆர் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுக்காக இது மூலமாக எவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க எந்தெந்த ஃபீல்டுலனு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் பிளம்பிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீட் அண்ட் உஸ்மானாபாத் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் மகாராஷ்ட்ராலேயும் தீனாக்கல் அண்ட் ஜஜ்பூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் ஒடிசாலேயும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போது இன்டர்நேஷ்னல் நியூஸ் யூஎஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து தாய்வானுக்கு செல் பண்ண போகிறாங்க இதை பில் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் கார்பரேஷன் இது வந்து ஏற்கனவே போயின்னு இருக்கிற யூஎஸ் அண்ட் சைனாக்கு நடுவில் இருக்கிற டென்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து புஷ்ஷு வந்து நைன்டீன் நைன்டி டூவில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு சேல் தாய்வான் மட்டும் இல்லாமல் மொரோக்கோவும் டுவெண்ட்டி ஃபோர் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பை பண்ண போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் நியூஸ் இந்தியா கால்ஸ் ஃபார் அன் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அமாங் பிரிக்ஸ் நேஷன் டு டேக்கிள் ட்ரக் மெனேஜ் இது வந்து ஃபோர்த் மீட்டிங் ஆஃப் ஆன்டி ட்ரக் ஒர்க்கிங் குரூப் இதில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் டார்க் நெட் அண்ட் மாடர்ன் டெக்னாலஜிஸ் டு டேக்கிள் ட்ரக் ட்ராஃபிக்கிங் ட்ரக் ட்ராஃபிக்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ட்ரேட் ஆஃப் ட்ரக் இதை வந்து யார் சேர்மன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தியாவிலேருந்து யார் இதை கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவை சேர்ந்த ராகேஷ் அஸ்தானா பிரிக்ஸில் எந்தெந்த கண்ட்ரிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இதை எப்போ ஃபார்ம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கனு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகுது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் லீடரான ஒரு நியூஸ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து டிஜிட்டல் ஆப்னையாங்கிற கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இதில் ரூபே டெபிட் கார்டு மூலமாகவோ பிஓஎஸ் டெர்மினல் மூலமாகவோ அல்லது இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாகவோ கஸ்டமர் பண்ணுற ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு பேங்க் வந்து பிஎம் கேர் ஃபண்டுக்கு ஃபைவ் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு நியூஸ் யூனிவர்சல் சாம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸும் பிஎஸ்சி இபிக்ஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இபிக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டில் செல் பண்ணுறதுக்காக கரண்ட்டாக பிஎஸ்சி இபிக்ஸில் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஓஎஸ் பர்சன்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்லிட்ட நியூஸ் சிங்கர் ஷஜாந்த் முஜீம் வந்து அலிகார் முன்சிபல் கார்ப்ரேஷனோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு இவர் எதுக்காக அப்பாயிண்ட் இருக்கார்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் அபியான் கேம்பெயின்காக இவரோட ஜீரா ஃபிலிம் வந்து பெஸ்ட் குஜராத்தி ஃபிலிம்கான நேஷ்னல் அவார்டை வந்து வாங்கியிருக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டான ஒரு நியூஸ் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஐஐஎம் பெங்களூரும் சேர்ந்து ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க யாருக்காகனு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷனுக்காக இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா செபியோட எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டரான நாகேந்திர பராக் ஆன்லைன் இன்வெஸ்டார் எஜுகேஷன் ரிசோர்ஸ் சென்டர் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட்டும் ஐஐஎம் பெங்களூரும் என்எஸ்சி தான் ஃபஸ்ட்டு டிமெட்டரியலைஸ்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இண்டியா என்எஸ்சியோட எம்டிஎன்சிஓ யாருன்னு பார்த்திங்கன்னா விக்ரம லிமையே ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இப்போ நம்ம பார்க்க போகிறதும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு நியூஸ் இஸ்ரோ வந்து சந்திராயன் டூ ஷேர் பண்ண ஒன் ஆஃப் த மூன் கிரியேட்டர் இமேஜுக்கு விக்ரம் சாராபாயின்னு பேர் வச்சுருக்காங்க விக்ரம் சாராபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்போலோ செவன்டீன் அண்ட் லூனா டுவெண்ட்டி ஒன் மிஷின் லேண்ட் ஆனப்போ இருந்த கிரேட்டரோட ஈஸ்ட் சைடில் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் சாராபாய் கிரியேட்டர் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கிரியேட்டடான ஒரு நியூஸ் பெண்ட் இன் டைம் ரைட்டிங் பை சில்ட்ரன் அண்ட் கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜால் வச்சரஞ்சினி இவங்க தான் இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷனை எழுதியிருக்காங்க இதை தவிர இதில் வர எஸ் அண்ட் ஸ்டோரிஸை வந்து சில்ட்ரன் எழுதியிருக்காங்க எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கை பற்றி இதோட பப்ளிஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்கிங் கப் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஆர்பிச்சரி ரிலேட்டடான ஒரு நியூஸ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் யூபி மினிஸ்டரான சேட்டான் சௌகன் அவரோட எழுபத்தி மூணாவது வயசில் கோவிட் நைன்டீனால் இறந்திருக்காரு அவர் எந்தெந்த மினிஸ்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்டி கார்ட்ஸ் சிவில் செக்யூரிட்டி அண்ட் செயனிக் வெல்ஃபேர் இவர் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அதில் எவ்வளோ ஹாஃப் சென்ச்சுரிஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஹாஃப் செஞ்சுரிஸ் எவ்வளோ ஆடி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டெஸ்ட் மேட்ச் இருக்காரு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்பிச்சரி ரிலேட்டடான ஒரு நியூஸ் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்போட யங்கர் பிரதர் ராபர்ட் ட்ரம்ப் வந்து இறந்து போயிருக்காரு அவரோட ஒர்க் பிளேஸில் அவரை நைஸ் ட்ரம்ப்னும் கூப்பிடுவாங்க அவரை எதுக்காக நைஸ் ட்ரம்ப்னு கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸில் ரொம்ப நேர்மையாக இருப்பாருங்கிறதுக்காக இப்போ நம்ம இன்றைக்கான நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம் நன்றி பை பை